கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களோடு உங்களை ஆசீர்வதிப்பாராக சிலர் கேட்பாங்க வல்லமையாக ஜபம் பண்ணுறது எப்படி பிரதர் நல்ல வல்லமையாக ஜபம் பண்ணோம் நான் வல்லமையாக ஜெபிப்பது எப்படின்னு ஒரு புஸ்தகம் ஏற்கனவே போட்டிருக்கிறேன் வல்லமையாக ஜபிப்பது எப்படி அப்படின்னு கேட்பாங்க நிறைய பேர் வல்லமையாக ஜெபிக்கிறதுன்னா என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த ஜபிக்கிற வேலை நிறைய அதாவது இமோஷனாகி ரொம்ப நம்ம அன்கண்ட்ரோலபுளாக ஒரு பெரிய விதமான உந்துதல் ஒரு பெரிய விதமான ஏவுதல் பெரிய நம்மை ஆட அசைக்கிறது மாதிரி அந்த மாதிரி ஏதோ ஒன்று நடந்தால் தான் வல்லமையாக ஜபிப்பது உண்மையிலேயே நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஆழமாக பொழுது சில நேரத்தில் ரொம்ப வல்லமை ஃபீல் பண்ண முடியும் நல்ல இமோஷன்ஸ்னால் ஸ்பிரிச்சுவல் இமோஷன்ஸ் நமக்குள்ளே நல்ல ஒரு உத்வேகத்தை வல்லமை உணர முடியும் ஆனால் வல்லமையாக வெளில பார்க்குற பார்க்குறவளா இது ஒரு வல்லமையாக அப்படியே ரொம்ப உணர்ந்து கொண்டு பெரிய ஒரு எக்ஸ்ட்ரானரி பவர் அப்படியே நம்ம அசைக்கிறவர் உணர்ந்து கொண்டு ஜவிக்கிறதா வல்லமையாக ஜெபிப்பேன்னு வரல வல்லமையாக ஜெபிக்கனா பவர்ஃபுல்லாக ப்ரேயர் பண்ணுறோம் பவர்ஃபுல் பிரயர்னா என்னன்னா ஒன்று வேத அடிப்படையில் ஜெபம் பண்ணுறேன் எப்படி முதலாவது யார் ஜெபம் பண்ணோம் யாரும் அதை நாம் வந்து ரொம்ப வந்து உடலெல்லாம் ரொம்ப வைப்ரேட் பண்ணி அந்நிய பாஷையில் சொல்லி ரொம்ப வந்து ஏதோ நடக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு ஜெபம் பண்ண அதுக்கு பேர் வல்லமையான ஜெபம்னு அர்த்தம் கிடையாது நீங்கள் முதலாவது மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளை என்கிற நிச்சயத்தை பெற்று ஜபம் பண்ணணும் ஏன்னா அதான் ஜபம் மற்றையும் ஆறாம் மத்தியத்தினுடைய எட்டு ஒன்பது வசனங்கள் எல்லாம் நீங்கள் அதை வாசிக்கும் ஆறாம் வசனம் எட்டாம் வசனம் ஒன்பது வசனெல்லாம் வாசிக்க முடியும் லூக்கா பதினொன்றாம் மத ஒன்று ரெண்டு வசலை வாசிக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவன் நோக்கி நம்ம ஜவம் பண்ணுறவில்லை நாம் யாராக இருக்கணும் அப்படி பிள்ளையாக இருக்கணும் அதுக்காகத்தான் கலாத்தேர் நான்காம் மாதிரி ஏழா வசதி வாசித்து பார்க்கும் பொழுதும் ஆர வசனத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு அப்பா புதிதாவின்னு கூப்பிடும்படியான புத்திர சுவிகாரம் ஆவையை நமக்குள்ளே அனுப்பியிருக்கிறார் அப்போ ஜபம் வல்லமையாக இருக்கணும்னா பவர்ஃபுல்லாக இருக்கணும்னா ஆண்டவர் கேட்கிற ஜபமாக ஆண்டவர் கேட்கிறாருங்கிற நம்பிக்கை பெறுகிற ஜபமாக இருக்க வேண்டும் என்றால் அது எப்படிப்பட்ட ஜபமாக இருக்கணும் தேவனுடைய பிள்ளை என்கிற நிச்சயம் பெற்று யோவான் ஒன்று பண்ணிட்டு சொல்லப்பட்ட விதமாக நான் தேவனுடைய பிள்ளையாக பிறந்திருக்கிறேன் பிள்ளைங்கிற அதிகாரம் பெற்றுக்கிறேன் அப்போ பிள்ளை என்கிற முறையில் தெய்வத்தில் பேசும் பொழுது தட் வில் பி மோர் பவர்ஃபுல் அதுதான் வல்லமையான ஜபம் இரண்டாவதாக வல்லமையாக ஜபிக்கிறதுன்னு சொன்னால் தேவனுடைய பார்வையில் எது மேன்மையாக இருக்குதோ கொலோசியர் மூன்றாம் தேவை வாசலும் மேலானவைகளை தேடுங்கள் மற்ற ஆறு முப்பத்தி காசுகளும் முதலாக தேவடி ராஜ்யத்தை திடுங்கள் அப்போது மேலானவைகளை உயர்ந்தவைகளை நம்முடைய வாழ்விலை காண விரும்பி நல்ல ஒரு சாட்சி வாழ்க்கை நல்ல ஒரு தேவனுக்கு ஏற்றபடியான வாழ்க்கை முறை இந்த மாதிரிப்பட்ட காரியங்களை நாம் விரும்பி அதற்காக ஆண்டுடைய சமூகத்தில் ஜபம் பண்ணால் தட் இஸ் த பவர்ஃபுல் ப்ரேயர் ஏன்னா அந்த மாதிரி விண்ணப்பங்கள் மேலே ஆண்டவர் ரொம்ப விருப்பமாக இருப்பார் மூன்றாவது விசுவாசத்தோடு நம்ம ஜபம் பண்ணணும் விசுவாசம்னு சொன்னால் ஆண்டவர் நல்லவர் அவர் நமக்கு நல்லதையே செய்வார் அந்த விசுவாசத்தோடு ஆண்டவரின் ஜபத்தை கேட்கிறார் அதாவது பெரும்பாலும் நம்ம விசுவாசவில் அவர் நாம் என்னென்ன கேட்டோமோ அதை அப்படி செஞ்சால் செய்வார்னு நம்ம தான் விசுவாசம் நினைக்கிறோம் விசுவாசங்கிறது ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார் ஆண்டவர் என்மேல் அக்கறையாக இருக்கிறார் ஆண்டவரின் ஜபத்தை கேட்கிறார் நான் ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் என்னுடைய ஜபத்தை அட்டன் பண்ணுறார் இந்த மாதிரிப்பட்ட விசுவாசத்தோட ஒரு அதை நேரடியாக ஒரு நபர்கிட்ட பேசுகிறா எந்த மாதிரி நம்ம ஃபீல் பண்ணிவிட்டு பேசுவோமோ அந்த விதமாக பேசுதான் பவர்ஃபுல் ப்ரேயர் எனவே முதலாவது அடிப்படை நான் தேவனுடைய பிள்ளை மனம் திரும்பியிருக்கிறேன் மறுபடியும் பிறந்திருக்கிறேன் இரண்டாவது மேன்மையான காரியங்களை நான் ஆண்டவடத்தை எதிர்பார்த்து என்னுடைய சுபாவரீதியான காரியங்கள் என்னுடைய குணநிலை சார்ந்த காரியங்கள் நடத்தை சார்ந்த காரியங்கள் ஒழுங்கு சார்ந்த காரியங்கள் வார்த்தை தொடர்பான காரியங்கள் உறவுமுறை இதுபோன்ற இது போன்ற ஆண்டவரை பிரியப்படுத்த காரியங்களை முன்வைத்து அதற்காக நம் ஜபிக்கும் பொழுது ஆண்டோடைய பார்வையில் அது வல்லமையான ஜபம் எல்லாவற்றுக்கும் மத்தியில் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம் என் தகப்பன் என் ஜெபத்தை கேட்கிறார் எனக்கு அவர் நல்லதையே செய்வார் என்னோடு அவர் வழி எனக்கு போதுமானவராக இருப்பார் இவரிடத்துல எல்லாவற்றையும் நான் சொல்லலாம் அப்படின்னு மனம் திறந்து ஆண்டோட பேசும் பொழுது இந்த மூன்று காரியங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் பண்ணுற ஜபம் வல்லமையான ஜபம் தான் இதில் உங்களுக்கு பெரிய வைப்ரேஷன் இல்லாமல் இருக்கலாம் ஒரு பெரிய ஒரு வல்லமை இறங்குறது போல் ஃபீல் பண்ணாமல் இருக்கலாம் நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அது உங்களுக்கு தெரியும் இங்கே தான் இருக்கிறோம் இப்படி தான் இருக்கிறோம் அவள் எங்கே இருக்கிறோம்னு தெரியாத படிக்க எங்கேயோ வானத்தில் பறந்துக்கிட்டது மாதிரி அப்படி பண்ணாதான் வல்லமையான ஜபம்ன்றதில்லை இந்த மூன்று அடிப்படைகளுடைய ஜெபீங்கள் நிச்சயமாக அது வல்லமையான ஜெபம் வல்லமையான விளைவுகளை ஏற்படுத்துகிற ஜபம் அது உங்களுடைய சரீரத்தையும் தொடும் உங்களுடைய மனதையும் தொடும் உங்களுடைய ஆவியத்தோடும் தொடும் உங்களுடைய வாழ்க்கையும் தொடும்